நாகை மாவட்டத்தில் வேர்க்கடலை அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கொரோனாவால் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஒரு கிலோ வேர்க்கடலை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 40 முதல் 45 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. எனவே நெல்லை போன்று வேர்க்கடலைக்கும் கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சரியான மகசூல் இல்லை, எதுவும் இருக்கிற குறைஞ்சபட்ச மகசூலுக்கும் ஒழுங்கான விலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோடு போகலை, கொரோனானால லோடு போக மாட்டேங்குது, விதை கல்லைக்கு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா விலையை குறைச்சிட்டு இருக்காங்க, உரிய விலையை கொடுத்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. செலவு பண்ண தொகை கூட எங்களால் இப்போ எடுக்க முடியாத நிலமையில் இருக்கிறோம். வாழ்வாதாரமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த பகுதியில் வந்து நாகை மாவட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலையும் நெல் கொள்முதல் நிலையம் அமைச்ச மாதிரி நிலக்கடலைக்கும் கொள்முதல் நிலையம் வந்து அமைச்சு அரசே வந்து கொள்முதல் பண்ணணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். கடலை விளைச்சலும் சரியில்லை, கடலையும் எடுப்பது குறைச்சி எடுக்கிறாங்க. டை விலையெல்லாம் எல்லாம் ரேட்டில் கூட தான் விற்கிறாங்க. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு அதுக்கான உதவி செய்ய வேணும்.